ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் இன்சைடர் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா பார்த்திங்கன்னா ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா, அது மட்டும் இல்லாமல் 3 மடங்கு ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸில் தயாரிக்க போகிற பொருளோட செல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 2 வருஷம். 2 வருஷத்துக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய பொருளோட பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியா பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் பிஸ்னஸ் ஐடியா. ஐசிங் சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் சுகரை ஃபைன் பவுடராக மாற்றுறது பேர் தாங்க ஐசிங் சுகர். ஐசிங் சுகர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்திங்கன்னா, பேக்கரி, அப்புறம் பிஸ்கெட் செய்கிறதுக்கு, அப்புறம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் ஐசிங் சுகர் யூஸ் ஆகுது. இந்த பிஸ்னஸுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சக்கரை. சக்கரை மட்டும் இருந்தால் போதுங்க, நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சுகரை எப்படி பவுடர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, இது ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியா. நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டரை வச்சு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சக்கரை எப்படி ஐசிங் சுகராக மாற்றுறது பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மிக்ஸர் கிரைண்டர் எடுத்துகிட்டு சக்கரை போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய அளவில் பண்ணுற மாதிரி இருந்தால் மிஷினில் பண்ணிக்கலாம். மிஷினில் பண்ணி பேக்கெட் பண்ணி சேல் பண்ணலாம். இந்த மிஷின் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா மார்ட்ல கிடைக்கும். இந்தியா மார்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா மிஷினும் கிடைக்கும். நீங்கள் அதில் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பெரிய அளவில் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் நேம்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்கள் நேம்ல ஒரு பிராண்டை கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த ஐசிங் சுகர் செய்கிறதுக்கு 1 கேஜி சக்கரை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 கிலோ 20 கிலோ நீங்கள் மூட்டையாக எடுத்தீங்கன்னா 1 கேஜி 35 ரூபாய் கிடைக்குது. அப்புறம் டிரான்ஸ்போர்ட், பேக்கிங், கிரைண்டிங் இதுக்கெல்லாம் சேர்த்து 10 ரூபீஸ் ஆகுது. அப்படின்னா 1 கேஜி ஐசிங் சுகர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 ரூபாய் ஆகுது. இந்த ஐசிங் சுகர் காஸ்ட் 1 கேஜி பார்த்திங்கன்னா 200 ரூபாய் ஆகுது. நம்ம 200 ரூபாய்க்கு சேல் பண்ணால் கூட 1 கேஜிக்கு வந்து நம்மளுக்கு வந்து 155 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிது. அப்படின்னா நம்ம பேக்கரியில், அப்புறம் ஐஸ்கிரீம் செய்கிற இடத்துல, அப்புறம் பேக்கரி ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணுற வெப்சைட்டில், இந்த மாதிரி எல்லா இடத்துல நம்ம ஆர்டர் பிடிச்சி 1 நாளைக்கு 40 கிலோ சேல் பண்ணால் கூட நம்மளுக்கு 1 நாளைக்கு ப்ராஃபிட் வந்து 6200 ரூபாய் கிடைக்குது. அப்போனா மாதம் உங்களுக்கு 186000 கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் அவ்வளோ பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணால் கூட, சின்ன அளவில் பிஸ்னஸ் பண்ணால் கூட 1 நாளைக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணால் கூட மாதம் உங்களுக்கு 60000 ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த ஐசிங் சுகர் எங்கெங்கெல்லாம் சேல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட், பேக்கரி, கேக் ஷாப், ரீட்டெயில் ஸ்டோர், ஹோல்சேல், இந்த மாதிரி இடத்துலலாம் சேல் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா, பேக்கரி ப்ராடக்ட் மட்டும் சேல் பண்ணக்கூடிய வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம்.